Hi friends, vanakkam, welcome to engavettusamayal. நம்ம இன்னைக்கு சாம்பார் எப்படி வைக்க போறோம்ன்றத இந்த வீடியோல காமிக்க போறோம். தமிழ்நாட்டுல வந்து சாம்பார் வைக்காத வீடே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லார் வீட்லயும் சாம்பார்ன்றது நீங்காத இடம் பெற்றிருக்கு. ஒவ்வொரு வீட்ல சாம்பார் வெச்சாலும் அதோட சுவையும் குணமும் மனமும் மாறுபட்டிருக்கும். ஏன் அப்படினு கேட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க சாம்பார் பவுடர், நம்ம வைக்கிற விதம் அண்ட் நம்ம யூஸ் பண்ற காயினாலையும் அதோட சுவையும் மனமும் மாறும். சோ இன்னைக்கு நாங்க பண்ற சாம்பாரை நீங்க பாத்தீங்கன்னா இதை நீங்க ட்ரை பண்ணாம விட மாட்டீங்க. சரி வாங்க, எப்படி சாம்பார் வைக்கலான்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு 100 கிராம் தோரம் பருப்பு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நீங்கள் அரைச்சி வச்ச நாட்டு தக்காளி, நல்லா பழுத்த நாட்டு தக்காளியை அரைச்சி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வந்து கடைசியாக கொஞ்சோண்டு எண்ணெயும் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் விடுறோம் அப்படின்றனால அது வந்து பருப்பு வெந்தாலும் கீழே பொங்கி வழியாமல் இருக்கும், பருப்பும் நல்லா வெந்துடும். நம்ம ஏன் வெந்தயம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, வெந்தயம் ஆட் பண்ணோன்னா பருப்பு ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கும். ப்ளஸ் மஞ்சள் வந்து கிருமி நாசினி. நம்ம வந்து பெருங்காயம் ஆட் பண்ணுறனால நம்மளோட வாய்வு தொல்லை இருக்காது. இல்லை நம்ம தக்காளியும் அரைச்சி ஆட் பண்ணுறோம். சில பேருக்கு வந்து முழுசாக நின்றுதுன்னா பிடிக்காது தக்காளி, அதனால நம்ம அரைச்சிட்டோம். அப்படி தக்காளி முழுசாக இருக்கிற டேஸ்ட் பிடிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அதை நம்ம வெட்டியும் போட்டுக்கலாம். அதனால சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ அந்த பருப்பு, தக்காளி, வெந்தயம், பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நீங்கள் குக்கரில் போட்டு வேக விட்டுருங்க. வேக விட்ட பிறகு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பருப்பு வெந்துருச்சு. வெந்தோடனே இந்த மாதிரி மத்தோ இல்லாட்டி ஒரு பெரிய கரண்டியோ போட்டு நல்லா மசிச்சிருங்க பருப்பை. அந்த மாதிரி மசிச்சிட்டோம் அப்படின்னா சாம்பாரில் பருப்பு நல்லா வெந்து ஈவனாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான வாணலியை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனோன்னே தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் நீங்கள் வந்து தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுந்த பருப்பு, வெந்தயம் வச்சு நீங்கள் தாளிச்சிக்கோங்க. பெருங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, அப்புறம் வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு உளுத்த பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலையும் மல்லியும் கொஞ்சம் போட்டு நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போ பூசணிக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய், வெங்காயம், முருங்கைக்காய் எல்லாக்காயும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. இந்த தண்ணி சத்து போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த காயோட பச்சை வாசனை, அதுக்கப்புறம் இந்த தக்காளியோட பச்சை வாசனை போனால் போதும். ரொம்ப அப்படியே நல்லா சுண்ட வதக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த பச்சை வாசனை போன பிறகு நம்ம நிறுத்தி நம்ம இதை சேர்த்துக்கலாம் பருப்போட. வெந்த பருப்பை வந்து நீங்கள் குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அந்த பருப்போட கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையும் நீங்கள் கிள்ளி போட்டுக்கோங்க. அதோட கல்லுப்பியும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் புளியை வந்து கரைச்சி அதில் விட்டுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்ச புளியாக இருந்தால் போதும். புளிப்பு கொஞ்சம் பிடிக்காதவங்க வந்து புளியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. அதை நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவு நீங்கள் தண்ணி போட்டு கலக்கிக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு குக்கரை ஏற்றிருங்க. ஏற்றிட்டு நீங்கள் நம்ம இப்போ வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா காய், அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் காயை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை மூடிடலாம். சத்தம் வந்து ஒரு 3 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். குக்கரை நம்ம திறந்துட்டோம். காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ வந்து சாம்பார் தூளை தண்ணியில் கலக்கி இதில் போட்டு கொதிக்க விட போகிறோம். நாங்கள் வந்து 6 ஸ்பூன் சாம்பார் தூள் எடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து இந்த மெத்தட்லேயே பார்த்து நாங்கள் அரைச்ச மாதிரியே சாம்பார் தூள் திரித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 6 ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள் 100 கிராம் தோரம் பருப்புக்கு. அப்படி நீங்கள் வெளியில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து இந்த மாதிரி சாம்பார் தூளை கலக்கிக்கோங்க. சாம்பார் தூளை நம்ம நல்லா கலக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை குக்கரில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ சாம்பார் தூளை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியில் கரைச்ச சாம்பார் தூளை நம்ம இந்த பருப்போடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வந்து ஒரு கொதி வரணும். அந்த கொதி வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ எங்கள் வீட்டு சாம்பாரில் வந்து இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே இந்த மாதிரி லாஸ்ட்டாக சாம்பார் தூளை தண்ணியில் கலக்கி இந்த மாதிரி கொதி விடுறது தான். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து வீடு முழுக்க மணமாக இருக்கும். அடுத்த வீட்டுக்காரவங்க கூட வந்து கேட்பாங்க என்ன ஸ்பெஷல் சாம்பார்னு. ஸோ அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். சாம்பார் தூள் போட்டு நல்லா சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா மணமும் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து இறக்கிடலாம். சில பேர் வந்து காயை ஃபஸ்ட்டு வதக்கி போட்டு கடைசியாக தாளிப்பாங்க, அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். சுவையான கமகமக்கும் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.